செம்பருத்தி செடியோட கட்டிங்ஸ் எடுத்து நம்ம தனித்தனி செடிகளா எப்படி வந்து வளர்த்துறதுதான் பார்க்க போறோம். இதுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க மற்ற பூச்செடிகள் ரோஸ் செடி ஆகட்டும், முல்லை, அதே மாதிரி நீங்க குண்டு மல்லிப்பூ, இது எல்லாத்துக்குமே நீங்க ட்ரை பண்ணலாம். கருவேப்பிலை செடிக்கு கூட நீங்க இதை ட்ரை பண்ணலாம், ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இதுக்கு நம்ம எடுத்துக்கூடிய அளவு பாத்தீங்கன்னா 1 to 1.5 ஜான் அளவுக்குள்ள இருக்கணும் கட்டிங்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பென்சில் திக்னஸ்ல இருக்கும், இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கிற மாதிரி கட்டிங்ஸா பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எடுத்துக்கூடிய கட்டிங்ஸ் எந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணணும், அதுக்கு இந்த மாதிரி ப்ரூனர் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்க. நீங்கள் மற்ற கத்தியோ அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அப்படி யூஸ் பண்ணும்போது தண்டுகள் அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நல்லா இந்த மாதிரி ப்ரூனர் யூஸ் பண்ணி நான் 4 கட்டிங்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயுமே மாதிரி இந்த மாதிரி கணுக்கள் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே பாருங்க எவ்வளோ ஒரே மாதிரி திக்னஸாக இருக்கு, அதே சமயம் நமக்கு வந்து ப்ரூனர் யூஸ் பண்ணி கட் பண்ணனால கரெக்டாக ஈவனாக கட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 45 degree ஆங்கிளில் வந்து நம்ம இந்த கட்டிங்ஸை வந்து கட் பண்ண போகிறோம். பாருங்க இந்த மாதிரி கிராஸா வரணும், இதுக்கு ப்ரூனர் யூஸ் பண்ணி நீட்டா கட் பண்ணுங்க. ஸோ நான் 4 கட்டிங்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது 4 நான் வந்து ஒரே பாட்டில் வச்சு தான் வளர்த்து காட்ட போகிறேன். நீங்கள் வளர்த்தும் போது ஒவ்வொரு கட்டிங்ஸும் ஒவ்வொரு தனித்தனி கட்டிங்ஸ் ஒவ்வொரு பாட்டில் வச்சு வளர்த்துக்கோங்க, அல்லது ஒன்றும் இல்லைன்னா 2 கட்டிங்ஸ் ஒரு பாட்டில் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு, நான் இந்த பாட்டில் தான் நான் வச்சு காட்ட போகிறேன். ஸோ எப்படி வந்து வேர்கள் எல்லா செடியிலையுமே வேர்கள் பிடிக்க வைக்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதுக்கான மண் கலவை நம்ம என்ன எடுத்திருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து கார்டன் சாயில் எடுத்திருக்கேன், கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து கொக்கோபிட் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து மணல், ஆற்று மணல் கிடச்சதுன்னா நீங்கள் அதை பயன்படுத்தலாம், இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அது கிடைக்காதுங்கிறனால நம்ம இதை யூஸ் பண்ணுறோம், கார்டன் சாயிலையும் நம்ம கொக்கோபிட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பாட்டில் நம்ம பாதி நிறையிற அளவுக்கு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாதி நிரப்பிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் ட்ரிக்கே இருக்குது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சு கட்டிங்ஸை வந்து இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து இங்கே வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து ரோல் பண்ண போகிறோம். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சுற்றிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து எதுக்காக நான் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு கட்டிங்ஸில் வந்து வேர் பிடிக்க வச்சு நம்ம வந்து அதை வந்து ஒரு தனிச்செடியாக நல்லா வளர்த்தலான்னு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் நான் ஒரே பாட்டில் 4 கட்டிங்ஸும் வச்சு காட்டுறேன். ஸோ அது வந்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செடிகள் தனித்தனியாக எடுத்து நடவு செய்யும் போது உங்களுக்கு வந்து வேர் அடிபட்டு செடி வளராமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால ஒரு பாட்டுக்கு ஒரு கட்டிங்ஸ் அல்லது 2 கட்டிங்ஸ் மட்டும் இருக்க மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம பாருங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி டிஷ்யூ சுற்றிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் டிப் பண்ணக்கூடாது. ஸோ இது டிஷ்யூ சுற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல இருக்க பிடிச்சிக்கும் டிஷ்யூ அந்த ஈரத்துக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லா கட்டிங்ஸையும் வந்து 4 வந்து இந்த பாட்டில் வச்சிடலாம். ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஃபில் பண்ணிவிடுவாங்க. தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கட்டிங்ஸை வந்து சொருகுவாங்க. அப்படி பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா ஏர் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வந்து அந்த கட்டிங்ஸ் எல்லாம் அழுகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கட்டிங்ஸை வந்து நல்லா ட்ரையாக இருக்கக்கூடிய மண், இந்த மாதிரி மணலில் வந்து போட்டுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து தண்ணி விடுங்க. ஸோ வந்து மண் ஃபுல்லாக நிரப்பியாச்சு. இது கொக்கோபிட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே மேலே வரும். ஸோ அதனால் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரெஸ் பண்ணி நல்லா வந்து உள்ளே வந்து மண்ணை போட்டு நிரப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி நிரப்பியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். ஸோ நமக்கு கொக்கோபிட் யூஸ் பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா இது நல்ல ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்கும். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி கொக்கோபிட் வந்து நினைக்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு இதுக்கு தண்ணி சேர்க்க போகிறது இல்லை, அதனால் நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தேங்கி இல்லாத மாதிரியும் பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி பாட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கத்தாழை எடுத்துருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கத்தாழையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எல்லா கட்டிங்ஸ் மேலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி சொருகி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி கத்தாழை கிடைக்காதவங்க நீங்கள் கார்டன் சாயில் இருக்கலையே அதை கூட உருட்டி நீங்கள் வந்து அதுக்கு மேலே சொருகி விட்டுடலாம். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங்ஸ் வந்து மேலே காயாமையும் பாதுகாக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸில் ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கும், சீக்கிரமாக வந்து வேர் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான கவரை எடுத்துக்கோங்க, நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி, அதே நல்லா வந்து இந்த பார்ட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரியும் இருக்கணும், அதே மாதிரி கட்டிங்ஸ் மேலே படாத மாதிரியும் பார்த்துக்கோங்க. நல்லா இவ்வளோ நல்லா பெருசாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்து அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக ஒரு 7 நாளைக்கு இது இப்படியே இருக்கணும். ஒரு நிழலான பகுதியில் நம்ம எடுத்து வச்சிடலாம். நமக்கு வெளியே இருக்க காற்றோட ஈரப்பதத்தை விட இதுக்குள்ளே வந்து ஈரப்பதத்தை வந்து அதிகமாக தக்க வச்சுக்கும். கிட்டத்தட்ட ஒரு க்ரீன் ஹவுஸ் மாதிரி செயல்படணும்னு சொல்லலாம். ஸோ 7 நாள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த கவர் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது, கவரை எடுத்துடலாம். பாருங்க நிறைய குட்டி குட்டி இலைகள் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலை மேலே வச்சிருந்த கத்தாழையில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை முழுமையாக வந்து அது உறிஞ்சி எடுத்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஒரு செடிகளுக்கு இடையில, அதாவது நல்லா வளர்ந்த செடிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் ஒரு பகுதியில் வந்து இதை வந்து நம்ம வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டெய்லியுமே இதுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேர் சொல்லக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ்லேருந்து செடி வளர்த்தும் போது நல்லா வந்து இலைகள் வைக்க ஆரம்பிக்குது, பட் அதை நான் அதை எடுத்து வேறு பக்கம் நடவு செய்யும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து சீக்கிரமாகவே எல்லா செடியும் வந்து வாடி போயிடுது, காஞ்சி போயிடுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ வேர்கள் முளைக்கலை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பிரச்சனையாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த டிஷ்யூ பேப்பர் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக உங்கள் செடியும் இருக்கும். கிட்டத்தட்ட 3 வாரம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியுதா பாட்டு கடியில் பாருங்கள் வேர்கள் முளைச்சிருக்கு. ஸோ எவ்வளோ நீளமாக வேர்கள் வந்திருக்கு பாருங்க. ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு வந்து இந்த பாட்லேருந்து எடுத்தும் காமிக்கிறேன், எவ்வளோ சூப்பராக வேர்கள் வந்திருக்கு. நான் வச்சு இந்த 4 கட்டிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வேர் பிடிச்சி எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ நான் வந்து இதை வந்து உங்களுக்கு நான் வந்து வேர்கள் முளைக்க வைக்கிறது எப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவுக்காக இந்த 4 கட்டிங்ஸும் ஒரே பாட்டில் வச்சேன். பட் நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு பாட்டுக்கு 1 அல்லது 2 கட்டிங்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் மாற்றி நடவு செய்கிறதா இருந்தாலும் கூட நல்லா நமக்கு எப்படி நர்சரியிலெல்லாம் எப்படி செடிகள் வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கும், அந்த அளவுக்கு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து மாற்றி நடவு செய்யுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து வேர்கள் முளைச்சிருக்குன்னு ஒவ்வொரு கட்டிங்ஸ்லேயும். ஸோ இதே மெத்தட் தான் நீங்கள் ரோஸ் செடி ஆகட்டும் அல்லது மல்லிகை பூ செடி ஆகட்டும் முல்லைப்பூ ஆகட்டும் கருவேப்பிலை எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் நான் சொன்ன இதே மெத்தட், அதாவது டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது. ஸோ இது எல்லாத்துலேயுமே நமக்கு வேர் முளைச்சிருக்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் பாருங்கள், நான் தண்ணியிலையும் வாஷ் பண்ணி காமிக்கிறோம், பாருங்கள் எவ்வளோ வேர்கள் இருக்குதுன்னு தெளிவாகவே பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக உங்கள் செடியும் முளைக்கும். நீங்கள் ரோஸ் செடி, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி எப்படி வந்து கட்டிங்ஸ்லேருந்து வளர்த்துறதுங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்களும் போய் பாருங்கள். ஸோ உங்கள் செடியும் இதே மாதிரி கட்டிங்ஸ் முறையில் சூப்பராக வளர்த்தலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.